Morning students, today we are going to see the chapter 14 importing C++ programs in python. So idu varaikum vandu text file vandu epdi python la nam vandu import pandrathu appdin paathutom. Okay, so adha 13th chapter full ah nam paathom. So ipo pathinga appadina C++ programs python la epdi import pandrathu abindradha indha chapters. Okay, so adhukku munadi first vandu so indha programming languages pathi nama paakalam. So இதல பாருங்க இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க python and c++ are general purpose programming language. So however python is quite different from c++. So இப்ப python and c++ அது என்ன அப்படி நமக்கே தெரியும். So அது general purpose programming language அப்படி நமக்கு தெரியும். So இது c++ விட so அதுல இருந்து எந்த அளவுக்கு வேறுபட்டிருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். So டிஃபரன்ஸ் என்ன அப்படி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பைத்தான் அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு ஒரு 4 டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 3 மார்க் குவஷன். ஓகே, ஸோ பைத்தான் இஸ் டைப்பிக்கலி அண்ட் இன்டர்பிரிட்டர் லாங்குவேஜ். சி ப்ளஸ் ப்ளஸ் இஸ் டைப்பிக்கலி எ கம்பைல்டு லாங்குவேஜ். ஸோ பைத்தான் அண்டு சி ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டுமே நம்ம வந்து ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம். பட் இதை பார்த்தீங்கன்னா பைத்தான் இஸ் டைப்பிக்கலி என்ன சொல்லியிருக்காங்க, இன்டர்பிரிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கம்பைல்டு. ஸோ இது இன்டர்பிரிட்டட், அது கம்பைல்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்டர்பிரிட்டட்னா என்ன, கம்பைல்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இன்டர்பிரிட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னு, கம்பைல்னா என்ன அப்படின்னா, இப்போ கம்பைல் அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இப்போ சி ப்ளஸ் ப்ளஸில் நம்ம எந்த ஒரு ப்ரோக்ராம் ரிட்டர்ன் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொரு லைனையும் கம்பைல் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நம்ம வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும் இல்லையா? ஸோ அது வந்து கம்பைலர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பைத்தான் ப்ரோக்ராமை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்குன்னு அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்குது, அது வந்து இன்டர்பிரிட்டர். இது எல்லாமே டிரான்ஸ்லேட்டர்ஸில் அது ஒரு மெத்தட், இது ஒரு மெத்தட். ஓகே, பட் கம்பைல்டு லாங்குவேஜ் அப்படின்னும் போது ப்ரோக்ராம்ஸில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே அது என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைல் பண்ணிவிட்டு, ஸோ எல்லா அந்த ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸை ஃபுல்லாக கம்பைல் பண்ணி முடிச்சா தான் நம்மளால் அவுட்புட்டே ரன் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, அது வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் உடைய அதை அந்த டிரான்ஸ்லேட்டருடைய ஃபங்க்ஷன். பட் பைத்தானில் இன்டர்பிரிட்டட் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ஒவ்வொரு லைனாகவே வந்துட்டு இதுவும் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணோம். பட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லைனில் வந்து நம்ம மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அந்த லைனை அது என்ன பண்ணும், அதில் என்ன இருக்குதுன்னு விட்டுட்டு மற்ற லைன் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ நம்ம ரன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ எந்த லைனில் வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கோ அந்த லைனை மட்டும் ஒமிட் பண்ணிவிட்டு மற்ற லைன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிவிடும் அப்படின்னா ரன் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரன் பண்ணும்போது தான் நம்மளால் என்ன அந்த ப்ரோக்ராமை பைத்தானை பொறுத்தளவுக்கு நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணும்போது தான் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றதையும் சொல்லுவோம். ஸோ எந்தெந்த லைனில் மிஸ்டேக்ஸ் இல்லையோ அந்த லைனெல்லாம் ரன் பண்ணிவிட்டு மிஸ்டேக் லைனுடைய மிஸ்டேக் என்னன்றதையும் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி காமிக்கும். பட் கம்பைல்டு அப்படி கிடையாது சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படி அப்படின்னும்போது. ஸோ ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அவுட்புட் நமக்கு வரவே வராது. ஓகே, ஸோ அதான் இதுக்கு வந்துக்கும் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் பைத்தான் இஸ் அ டைனமிக் டைப். அதான் பைத்தான் அப்படின்றது டைனமிக் டைப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து சேஞ்ச் ஆகக்கூடியது. பட் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றது ஸ்ட்ராட்டிக்கலி டைப்டு லாங்குவேஜ். ஸோ ஸ்ட்ராட்டிக்னா என்னது, ஸோ நிலையானது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ எப்போவுமே அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பைத்தானில் டேட்டா டைப் இஸ் நாட் ரெக்குயர்ட் வைல் டிக்ளேரிங் வேரியபிள். ஸோ ஒரு ப்ரோக்ராமை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணால் அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன தேவை, வேரியபிள்ஸ். அந்த வேரியபிள் என்ன டைப் ஆஃப் வேரியபிள் அப்படின்ற டேட்டா டைப்பை வந்து நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்லை எதில், பைத்தான் லாங்குவேஜில். பட் சி ப்ளஸ் ப்ளஸில் அப்படி கிடையாது. டேட்டா டைப் இஸ் ரெக்குயர்ட் வைல் டிக்ளேரிங் வேரியபிள். நீங்கள் என்ன டைப் ஆஃப் டேட்டாவாக நம்ம வந்து டிக்ளேர் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக அந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கும். ஓகேங்களா? கம்பைலர் அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக நமக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் பைத்தான் இட் கேன் ஆக்ட் போத் அஸ் ஸ்கிரிப்டிங் அண்ட் ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். பட் சி ப்ளஸ் ப்ளஸ் இட் இஸ் எ ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ். ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ் பைத்தான் அப்படின்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ் தான். பட் பைத்தானில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜும். ஓகேங்களா? ஸோ ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமாகவும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து அதோடைய மெயின் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இட் இஸ் டூ லாங்குவேஜஸ் காம்ப்ளிமெண்ட் ஒன் அண்ட் அதர் பர்ஃபெக்ட்லி. பைத்தான் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் அஸ் எ ஸ்கிரிப்டிங் ஆர் க்ளூ லாங்குவேஜ். தட் இஸ் த டாப் லெவல் ப்ரோக்ராம் மோஸ்ட்லி கால்ஸ் ரொட்டீன்ஸ் ரிட்டன் இன் சி ஆர் சி ப்ளஸ் ப்ளஸ். ஸோ தீஸ் டூ லாங்குவேஜ் பைத்தான் அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஒன் அனதர் பர்ஃபெக்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஸோ கொஞ்சம் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பைத்தான் அப்படின்னும்போது அது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது க்ளூ லாங்குவேஜ். ஸோ க்ளூ லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வேறு ஒரு ப்ரோக்ராம் வேறு ஒரு லாங்குவேஜில் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் கோடிங் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ இதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து
ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா அதில் ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் மாடியூல்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது ஓகே. தட் இஸ் த டாப் லெவல் ப்ரோக்ராம் மோஸ்ட்லி கால்ஸ் ரொட்டீன்ஸ் ரிட்டன் இன் சிஆர்சி ப்ளஸ் ப்ளஸ். ஸோ டாப் லெவல் ப்ரோக்ராம் அப்படின்னும்போது அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ சிஆர்சி ப்ளஸ் ப்ளஸில் நம்ம இருக்க வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமை கூட எடுத்து நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் யூஸ்ஃபுல் வென் த லாஜிக் கேன் பி ரிட்டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கோட். ஃபார் எக்ஸாம்பிள், எ ப்ரோக்ராம் ரிட்டன் இன் சி ப்ளஸ் ப்ளஸ் பட் கேன் பி கால்ட் அண்ட் மேனிபுலேட்டட் த்ரூ பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஜிக், ஸோ நம்ம வந்து சி ப்ளஸ் ப்ளஸ்லையோ இல்லை சிலையோ வேறு எதுலையோ நம்ம ரிட்டன் பண்ணிக்கலாம். அந்த ப்ரோக்ராம் லாஜிக்கை எடுத்து அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ஸோ நம்மளுடைய பைத்தான் ப்ரோக்ராமில் ஜஸ்ட் மேனிபுலேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வாட் இஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இஸ் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிசைன் ஃபார் இன்டர்கிரேட்டிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் வித் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அப்போ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க, இது எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து இதில் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை, ஒரு லாங்குவேஜ் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை வேறு ஒரு லாங்குவேஜில் இன்டெகிரேட் அண்ட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து இந்த ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது. ஓகே, சம் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஆ JavaScript, VBScript, PHP, Perl, Python, Ruby, ASP, Entel. ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ நிறைய ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன லாங்குவேஜ்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாமே. சின்ஸ் எ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் இஸ் நார்மலி யூஸ்ட் இன் கன்ஜெக்ஷன் வித் அனதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், தேர் ஆஃபன் ஃபவுண்ட் அலாங் சைட் HTML, Java, ஆர் சி ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னாலே என்னென்னு சொல்ல, நார்மலாக பார்த்திங்கன்னா வேறு ஒரு லாங்குவேஜோட ஸோ கன்ஜெக்ஷனாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அது எதில் எந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா HTML, Java, சி ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்கிரிப்டிங் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஸோ இங்கே ஒரு பிக்டோரிக்கல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போதே நமக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இதில் பாருங்கள், இங்கே சிக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து நைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிக்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நைன். ஸோ சேஞ்ச் பண்ணால் ஸோ நம்ம அதுலேயும் போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஆல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இந்த லைன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னாலே அது எல்லாமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். த தியாரிட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ட்ரூ இஸ் தட் த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் டூ நாட் ரெக்வயர் த கம்பைலேஷன் ஸ்டெப் அண்ட் ஆர் ரேதர் இன்டர்பிரேட்டர். ஓகேங்களா, இப்போ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னும்போது ஸோ அதை என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதுக்குன்னு சொல்லிட்டு கம்பைலேஷன் ஸ்டெப்ஸ் வந்து கிடையாது அப்படின்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நார்மலி எ சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் நீட்ஸ் டு பி கம்பைல்டு பிஃபோர் ரன்னிங், வேறஸ் எ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆர் பைத்தான் நீட் நாட் பி கம்பைல்டு. இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னும்போது நம்ம அதில் ப்ரோக்ராம் ரிட்டன் பண்ணுறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவோம் பாருங்கள், ஒவ்வொரு லைனையும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பைல் பண்ணி பார்ப்போம். ஸோ கம்பைல் பண்ணிவிட்டு அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் அதை ரன் பண்ணவே முடியும். ஆனால் பைத்தான்லையோ இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரியான வேறு எந்த ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதில் கம்பைலேஷன் ஸ்டெப்பே கிடையாது. ஓகேங்களா, அது என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக அவுட்புட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரன் பண்ண போயிடும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கும் அதர் மற்ற லாங்குவேஜ்க்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ரெக்வயர்ஸ் அண்ட் இன்டர்பிரிட்டர் வைல் எ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரெக்வயர்ஸ் எ கம்பைலர். இல்லை மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்றது ஃபர்ஸ்டே நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரோக்ராமிங் சி ப்ளஸ் ப்ளஸ் மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் கம்பைலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்பிரிட்டர் அப்படின்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுடைய ரன் பண்ணுறதுக்கான ஸ்டெப் போய்டும், அங்கே போய்ட்டு நம்ம ஒவ்வொரு லைனையுமே அதையும் எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். ஓகேங்களா, இன்டர்பிரேட் பண்ணிக்கும். ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா கம்பைல் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு லைனும் கம்பைல் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளால் அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். ஏ கிவன் லாங்குவேஜ் கேன் பி கால்ட் ஆஸ் ஏ ஸ்கிரிப்டிங் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிபெண்ட் ஆன் த என்விரான்மெண்ட் தேர் புட் டு யூஸ். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, என்ன சொல்லியிருக்காங்க, ஏதாவது டிபெண்ட் ஆன் த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவருடைய அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பாருங்கள், டு ஆட்டோமேட் சர்டன் டாஸ்க் இன் ஏ ப்ரோக்ராம். ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா ஸோ அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக ஸோ அந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், எக்ஸ்ட்ராக்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஏ டேட்டா செட். ஸோ டேட்டா செட் குரூப் ஆஃப் டேட்டா செட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் வந்து நமக்கு இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், லெஸ் கோட் இன்டென்சிவ் அஸ் கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்.
ஸோ நார்மலாக மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அதை விட இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜில் கோடிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்போ கம்மியாக இருக்கிறதெல்லாம் கம்மியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அதிகமாக அதை தான் யூஸ் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? ஸோ அதனால் டைமிங் சேவ் அண்ட் மெமரியும் சேவ்டு, அது இல்லாமல் கோடிங்கும் சேவ் நமக்கு என்ன அது கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா இதில் வந்து கோடிங் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், கேன் பிரிங் நியூ ஃபங்க்ஷன்ஸ் டு அப்ளிகேஷன்ஸ் அண்ட் க்ளூ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ் டுகெதர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கு ஸோ நியூ ஃபங்க்ஷன்ஸை நம்ம திரும்ப என்ன பண்ணிக்கலாம், ஸோ நிறைய கொடுக்க முடியும் அண்டு க்ளூ காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கிறதால ஸோ ஈஸியாக நம்மளால் இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸை நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும், ஓகே? நெக்ஸ்ட், பைத்தான் இஸ் ஆக்சுவலி ஆஸ் இன்டர்பிரேட்டட் ஹை லெவல் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தட் கேன் பி யூஸ்ட் ஆன் எனி மாடர்ன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இதுதான் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பைத்தான் அப்படின்னா என்னென்னு சொல்கிறாங்க, ஜஸ்ட் எ ஜென்ரல் பர்பஸ் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம். நான் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு இன்டர்பிரேட்டட், ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இது ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த மாடர்ன் கம்ப்யூட்டர் ஓஎஸ்லேயுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், பைத்தானை ஈஸியாக நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றாங்க. இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ப்ராசஸிங் டெக்ஸ்ட், நம்பர்ஸ், இமேஜஸ், சயின்டிஃபிக் டேட்டா அண்ட் ஜஸ்ட் அபவுட் எனி திங் எல்ஸ் யூ மைட் சேவ் ஆன் ஏ கம்ப்யூட்டர். ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம், எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், இமேஜஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் டேட்டாக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எப்போ வேணாலும் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸில் சேவ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். நவ்டேஸ் லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ் ஆர் ரிட்டன் ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் இன் பைத்தான். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இந்த கரண்ட்டாக ஐடி பார்த்தோம் அப்படின்னா லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பைத்தானில் தான் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே? ஸோ இதான் வந்து பைத்தானுடைய அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பைத்தானுடைய ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் என்ன அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தானை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், ஓகே? ஸோ இது வரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இந்த 4 பாயிண்ட்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். தென் அதோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் இல்லையா, C++ அண்ட் பைதான், இது மோஸ்ட்லி கேட்பாங்க இந்த குவஷ்சன்ஸ், ஓகே? ஸோ அதனால் வந்து இந்த பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ இது 2 வந்து ரிட்டர்ன் பண்ணுங்கள், ஓகே? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.